ஸோ முக்கியமாக டயபிட்டிஸ்னால வந்து நிறைய பேருக்கு கண் பாதிப்பு ஏற்படுது. அதை எப்படி தவிர்க்கலாம், டயபிட்டிஸ் வந்தவங்க கண் பாதிப்பு ஏற்படாமல் எப்படி அவங்கள பார்த்துக்கலாம், அப்படி டயபிட்டிஸ்னால கண் பார்வையில் ஏதாவது ஏற்பட்டதுன்னா எப்படி என்ன சிகிச்சை எல்லாம் பண்ணலாம்? ஸோ டயபிட்டிஸ்னால மெயினாக பாதிக்கப்படுறது வந்து விழித்திரை. ஏன் அப்படின்னா டயபிட்டிஸ்னால நம்மளுக்கு ரத்த ஓட்டம் தேவைப்படுது. நான் சொன்ன மாதிரி கருவெளியில் வந்து நம்மளுக்கு எப்பயுமே டயபிட்டிஸ்னால அவ்வளோ பாதிப்பு இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் கருவெளியில் கிடையாது, நம்மளுக்கு எல்லாமே விழித்திரையில் தான். ஸோ அந்த மாதிரி இருக்க போகும்போது டயபிட்டிஸ் கண்ட்ரோலாக இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்ம விழித்திரையில் இருக்கிற நரம்பு பாதிக்கப்படும். அதில் இருக்கிற லேயர்ஸ் ஹெமரேஜஸ்ன்னு சொல்லுவோம், ரத்த ஓட்டம் வந்து பிரேக் ஆகலாம், லீக் ஆகலாம், அண்ட் நம்மளோட விழித்திரை வந்து வீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மெயினாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம டயபெட்டிஸ் லெவலில் வந்து கண்ட்ரோல்டாக வச்சாலே ஒன்று விழித்திரை பாதிக்கப்படுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்கேஸ் நம்ம இவ்வளோ வருஷமாக 20 வருஷமாக நான் மாத்திரை போட்டுட்ருக்கேன் இல்லாட்டி இன்சுலின் போட்டுட்ருக்கேன், ஆனாலும் நம்மளுக்கு கண் பார்வை பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்குள்ள லேசர்ஸ், அதுக்குள்ளே இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம சில டைம்ஸ் கொடுப்போம், ஆர் சர்ஜரிஸ். இதுவும் வந்து ஸ்டெப் வைஸ், ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் லேசர் பண்ணால் போதும், இல்லாட்டி கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கண்ணில் ஒரு சின்ன இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன் கொடுப்போம் ஆன்டி வெஜ்எஃப்னு. அதுக்கு மேலே பாதிக்கப்படுறவங்களுக்கு வந்து நம்ம ரெட்டினல் சர்ஜரிஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. பட் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரிவென்ஷனுன்னு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம சுகர் லெவலை எப்பயுமே கண்ட்ரோலில் வைக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் என் சுகர் லெவல் ரொம்ப ஹை ஆகும், நான் மாத்திரை போடுவேன், இன்ஜெக்ஷன் போடுவேன், அப்புறம் கம்மியாகும், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வரும், அதுக்கப்புறம் திருப்பி ஹை ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இஸ் ஆக்சுவலி ரொம்ப டேஞ்சரஸ் நம்மளோட விழித்திரைக்கு. ஒரே லெவலாக இருக்கிறது தான் இட் இஸ் ஆல்வேஸ் வெரி சேஃப். ஓகே டாக்டர். அண்ட் அதே மாதிரி மாறுகண் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு மாறுகண் நோய் ஏற்படும் போது அதை எந்த வயசை சரி பண்ணலாம், அதுக்கான இருக்க சிகிச்சை முறைகள் என்னென்ன, அதே மாதிரி மாறுகண் நோயை சரி பண்ணாம விட்டால் வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுமா? ஸோ இந்த மாறுகண்ணுன்றது அந்த காலத்தில் வந்து ஒரு குட் லக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த காலத்தில் வந்து இதுக்கான சிகிச்சை இல்லை. ஸோ அதனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்க அந்த குழந்தைய வந்து ஃபேமிலியோடு இருக்கணும், மற்றவங்க எல்லாம் தள்ளி வைக்கக்கூடாதுன்றதுனால இது நல்லதுப்பா குழந்தையோ ஃபேமிலியோட வச்சுக்கோங்க அப்படின்றதுக்காக இது சொல்லுவாங்க. பட் அதே இது இந்த காலத்தில் நம்ம அப்ளை பண்ணுறது இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா மாறுகண்ணுன்றது இஸ் அ சைன், நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு சைன் கொடுக்குது, ஏதோ சரியில்லை, நம்ம கண்ணில் ஏதோ சரியில்லைன்றது. அதை நம்ம பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறாங்களோ அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு குழந்தைங்க கண் நிபுணர்கிட்ட வந்து காட்டணும். ஏன் அப்படின்னா அந்த மாறுகண் வந்து நிறைய விஷயத்துக்கு ஒரு மாஸ்க் மாதிரி கொடுக்கலாம். ஒன்று வந்து விழித்திரை பிரச்சனைகள், ரெண்டாவது வந்து கண்ணாடி பவர், கண்ணாடி மூக்கு கண்ணாடி பவர் அதனால வரலாம், மூணாவது வந்து அவங்களுக்கு சோம்பேறி கண்ணுன்னு சொல்லலாம், அதாவது பல காரணங்கள், கண் புரை இல்லை குளோக்கோமா, இதெல்லாமே குழந்தைங்களை கூட தாக்கலாம். இந்த மாதிரி நோய்கள் வந்து வந்துச்சுன்னா கண் வந்து சோம்பேறி கண்ணாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய அறிகுறி தான் இந்த மாறுகண். ஸோ இந்த மாதிரி பல நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கிற இந்த மாறுகண்ணை நம்ம குட் லக் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. உடனடியாக வி ஹவ் டு ஷோ இட் டு அ ஐ டாக்டர், எஸ்பெஷலி ஒரு சைல்ட் ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா குழந்தைங்க கண் டாக்டர் தான் அதை பார்க்கக்கூடிய என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணணும், எப்படி அதை பார்க்கணுன்றது கிளியராக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்குவிண்ட்னு கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா இதற்கு ட்ரீட்மெண்ட் வழிகள் ஒரு சிலது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே அந்த மாறுகண்ணை கண்ணாடியால் தான் கரெக்ட் பண்ண பார்ப்போம். ஒரு சில மாறுகண்கள் வந்து கண்ணாடியில் நல்லா செட்டில் ஆகிடும், மூக்கு கண்ணாடி கொடுத்தாலே ரொம்ப அழகாக செட்டில் ஆகிடும். ரெண்டாவது வகையானது வந்து நம்ம எக்ஸசைசஸ் மூலயமா சரி பண்ணலாம், அதுவும் கொஞ்சம் சின்ன, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் அதை நம்ம எக்ஸசைஸ் மூலயமா சரி பண்ணலாம். அதையும் தாண்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சர்ஜரி அப்படின்றத பிளான் பண்ணுறோம். இந்த சர்ஜரின்றதுமே வந்து மாறுகண் சர்ஜரி ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரிசைஸான சர்ஜரி. அது வந்து கண் சுற்றி தசைகள் இருக்கிறது, மேலே கீழே ரைட் லெஃப்ட் நம்ம கண் மூவ்மெண்ட் கொடுக்குறோம், ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் தசைகள் தான் புல் பண்ணுது. ஸோ அந்த தசைகளை ரொம்ப இழுக்கிற தசையை வீக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீக்காக இருக்கிற தசையை ஸ்ட்ராங் பண்ணி விடுவோம். ஸோ இதை ரிசெஸ் ரிசெக்ட் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு அப்புறமே அந்த கண் நேராக அழகாக வரக்கூடிய அந்த தோற்றம் வந்துடும். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு அழகாக வர்றது ஒன்று, பார்வை இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கு அந்த விழித்திரையோட ஸ்டிமுலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், குழந்தையோட லைஃபே சேஞ்ச் பண்ணும். டாக்டர், நம்ம உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் கேள்விப்பட்டிருக்கோம், பட் ஹை ப்ரெஷர் ஒன்று இருக்கா, அதுக்கான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன? ஸோ இது வந்து நீர் அழுத்தல் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக மேடம் சொன்ன மாதிரி நம்ம மயோப்பியா எப்படி ஜெனட்டிக்காக இருக்கோ, இந்த நீர் அழுத்தல் நோய் கூட ஜெனட்டிக்காக இருக்கலாம். யாராச்சும் நம்மளோட பேரண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
பட் எப்பயுமே 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே வந்து நம்ம எப்படி பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறோமோ அவங்களுக்கும் கண் ப்ரெஷர் செக் பண்ணுறது இட் இஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. எப்பயுமே நம்ம இந்த நீரழுத்த நோயை சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு எந்த பாதிப்பும் தெரியாது, நம்ம கண் பார்வையும் நல்லாயிருக்கும், ஆனால் கண்ணுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் மட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு டைமில் நம்மளுக்கு நரம்பு பாதிக்கப்பட போகும்போது அதை திருப்பி குணப்படுத்த முடியாது, அதை திருப்பி சரிப்படுத்த முடியாத நிலைமையிலலாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் எப்பயுமே 40 வயசுக்கு மேலே ஒரு தடவை ஜென்ரலாக ஒரு செக்அப் பண்ணுற மாதிரி நம்ம கண் ப்ரெஷரும் பார்க்கணும். இந்த நீரழுத்த நோய் எதனால வருது அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நம்மளோட டாய்லெட்டோட வாஷ் பேஷன் மாதிரி கண்ணுக்குள்ளே நம்மளுக்கு நீர் இருக்குது. ஸோ ரெண்டு காரணம், ஒன்று வந்து நீர் சுரக்கிறது, இன்னொன்று வந்து நீர் போகிற வழி. ஸோ அதே மாதிரி நம்ம வாஷ் பேஷனில் நம்ம டேப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக திறந்தால் என்னாகும், அந்த வாஷ் பேஷனில் தண்ணி அதிகமாக தேங்கியிருக்கும். இல்லாட்டி நார்மலாக திறந்துருக்கிற டேப்பை வந்து கீழே ஏதாச்சும் ஒரு அடைப்பு இருந்துச்சுன்னா திருப்பி அதிகமாக தேங்கும். அதே மாதிரி தான் நம்ம கண்ணும், நம்ம கண் நீர் சுரக்கிறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே மாதிரி நீர் வந்து ட்ரெயின் ஆகிற பேசேஜும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இது ரெண்டும் நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஏதாச்சும் ஒரு காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அழுத்தம் இல்லாட்டி எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்தால் நீர் அழுத்த நோய் வரலாம். ஆரம்பத்தில் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா சில டெஸ்ட் இருக்குது, ஓசிடின்னு சொல்லுவோம், ஃபீல்ஸுன்னு சொல்லுவோம், நம்ம கண்ணோட அந்த விழித்திரை கூட பாதிக்கப்படுற மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. இந்த டெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது இல்லாட்டி ஏதாச்சும் ஆரம்பத்தில் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா வெறும் ட்ராப்ஸ் மட்டும் போட்டால் போதும். இதை நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு விட்டுட்டு நம்ம கேஷுவலாக இருந்துட்டோம் அப்படின்னா ட்ராப்ஸ் மட்டும் கிடையாது, சர்ஜரி மூலமாக தான் நம்ம சரிப்படுத்த வேண்டும். அண்ட் டாக்டர், குழந்தைகளுக்கு கூட கண்புரை நோய் ஏற்படுமா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்னு சொல்லுங்கள். இப்போது யூஸ்வலாகவே கண்புரைன்னு சொன்னாலே குழந்தைங்க பேரண்ட்ஸ் பயந்துடுறாங்க, என்னடா இது கண்புரையா, அதெல்லாம் வயசானவங்களுக்கு தானே வரக்கூடியதுன்னா இல்லை, நிறைய குழந்தைங்க, நிறையன்னு சொல்ல மாட்டேன் பட் நாங்கள் நிறைய பார்க்குறோம் நம்ம பாப்புலேஷன், எஸ்பெஷலி நம்ம பாப்புலேஷன். ஏன்னா கொஞ்சம் நம்மளோடது கன்சாங்குனஸ் மேரேஜ்னு சொல்லுவோம், அதாவது சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய சொசைட்டியில் இருக்கிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம கண்புரை நோய் பார்க்குறோம். இது எப்படி வருதுன்னா பேரண்ட்ஸுக்கு கண்புரை நோய் இருக்கலாம், அது அவங்களுக்கே சின்ன வயசில் இருந்திருக்கலாம், ரொம்ப சின்னதா இருந்ததுனால அவங்க நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் சொந்தத்துல கல்யாணம் பண்ண உடனே அந்த ரெண்டுமே காம்பவுண்ட் ஆகி குழந்தைங்களுக்கு சிக்னிஃபிகண்டா வரலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு டார்ச் லைட்டை குழந்தையோட கண்ணில் நம்ம அடிச்சு பார்த்தாலே வெள்ளையாக ஏதாச்சும் தெரிஞ்சாலே சம்திங் ஆடுன்னு அர்த்தம், அந்த வெள்ளை அந்த ஒரு புள்ளி மாதிரி தெரிஞ்சால் அது வந்து நாட் நார்மல். ரெண்டாவது என்ன ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கேமராவை எடுத்து நம்ம ஃபோன் கேமராவே ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு குழந்தை நேராக பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து எல்லா குழந்தைங்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் ஒரு எக்ஸசைஸாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா குழந்தை பிறந்த ஒரு 1 or 2 months நம்ம ஒரு ஜஸ்ட் இந்த சிம்பிள் ஃபோட்டோகிராஃப் நம்ம வந்து வி கேன் எலிசிட் இந்த இந்த ஒரு மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது கண்ணில் வந்து ரிஃப்ளெக்ஸ் கலர் வேறு மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஒரு வெள்ளையாக தெரிஞ்சதுனாலோ ஒரு மஞ்சள் பூத்த மாதிரி தெரிஞ்சதுனாலையோ இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுனாலோ இது எல்லாமே ஒரு அறிகுறி, அதாவது கண் குழந்தையோட கண்ணில் புறையோ இல்லை சம்திங் ஆட் விழித்திரையிலையோ இல்லை கருவிழியிலையோ ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்றது. ஸோ இந்த சிம்பிள் டெஸ்ட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைக்கு கண்புரை இருக்கா இல்லையான்றது. ஒன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனடியாக நம்ம அதை ஒரு குழந்தைகள் கண் டாக்டர்கிட்ட கொண்டு வந்து காட்டணும். குழந்தைங்க கண் டாக்டர் அதை வந்து செக் பண்ணுவோம், நம்ம மருந்து போட்டு நரம்பு செக் பண்ணி எல்லாமே ஃபுல் செக்அப் பண்ணுவோம். அது பண்ண பிறகு அது விஷுவலி சிக்னிஃபிகண்ட்டானு பார்ப்போம். விஷுவலி சிக்னிஃபிகண்ட்னா என்னென்னா நம்ம பார்வையை வெளிச்சத்தை அந்த கருவிழியும் லென்ஸ் வழியும் அந்த உள்ளே போய் விழித்திரையில் போய் சேரணும், அந்த புரை வந்து நடுவில் நிற்குது இப்படி. ஸோ அது உள்ள லைட்டை அனுப்புதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஓரளவுக்கு லைட்டை உள்ளே அனுப்பிச்சிச்சு அப்படின்னா வி டோன்ட் ஹாவ் டு டூ எனி திங், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த லைட்டை வந்து மறைக்குது உள்ளே விட மாட்டேங்குது அப்படின்னா அது விஷுவலி சிக்னிஃபிகண்ட் கேட்ராக்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கண்புரைகளை நம்ம சின்ன வயசுலேயே ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அந்த புரையை நம்ம நீக்கி லென்ஸ் மாதிரி ஒன்று வைப்போம்.